இது தளபதி அப்டேட்னா அதான் ஒரு தெலுங்கு நடிகர் சொல்லியிருந்தேன்ல நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ப்ரோ ஆல்மோஸ்ட். மகேஷ் பாபுவா? அதுதான் மகேஷ் பாபு தான் நான் நினைச்சது ஓகேவா. பட் என்ன சொல்றாங்கன்னா இப்போ ராம் சரண் பேசிட்டு இருக்காங்க ரெண்டு மூணு, ஆனால் கண்டிப்பாக ஒரு தெலுங்கு ஆக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த ஷூட் வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாக நடக்கும், யாருக்கும் தெரியாமல் நடக்க போகுது இன்னொரு அப்கமிங் மந்த்ஸில் வந்து, அது 100% ஷோர் ப்ரோ. ஸோ இதை நான் ஏன் அப்டேட்டாக சொல்கிறது இல்லை, எனக்கு என்ன சிலது நடக்குது நான் கேட்ட சோர்ஸில், சிலது நடக்க மாட்டேது பயமாக இருக்குது, அப்புறம் வச்சு செய்வானுங்க ரெக்கார்டு வேறு, ரெக்கார்டு இருக்கிற மரியாதையும் போயிடும். அதனால தான் நான் எதுவும் வந்ததுக்கு அப்புறம் சொல்லலாம், ஏன் ஒன்று சொன்னேன் நடந்தது. ராம் சரண் வந்து இப்ப வாய்ப்புகள் அதிகம்ன்றீங்களா? ஆமாம், ராம் சரணும் மகேஷ் பாபும் ரெண்டு பேருக்குமே வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா ஓகே, அதே மாதிரி விஜயும் வந்து அட்லி படத்துல ஷாருக் கான் அது படத்துல கன்ஃபார்ம், வரார்ன்றது அதுவும் கன்ஃபார்ம் அது தான். நூத்துக்கு ஆமா நூத்துக்கு ஆமா அதையும் கேரளா, சொல்லிருங்க. அது 1 minute தான் ப்ரோ, அது சாரி அது ஒரு சீன் தான் வராரு, பட் ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு அப்டேட் என்னன்னா, ஷாருக் கான் கூட விஜய் நடிக்கிறாருன்றது வந்து ஒரு பெரிய இது இல்லையா? ஆமா, இது அட்லி இருந்தனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்தது இவங்களுக்கு, ரொம்ப ஈஸி ஆக்கிட்டார் அட்லின்னு சொல்லலாம். அட்லி இவர் வளர்த்து விட்டதுக்கு இவருக்கு வந்து ஒரு ஹெல்ப் மாதிரி சொல்லலாம், ஷாருக் கான் கூட ஸ்கிரீன் ஸ்பேஸ் பண்றதுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணிட்டாரு. ஸோ ஆமா ஆமா அட்லிக்கு, கரெக்ட் கரெக்ட் ஆமா கரெக்ட். அட்லிக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. ஏன்னா அஜித் அஜித் வந்து ஏற்கனவே அசோகா படத்துல நடிச்சிருப்பாரு, ஷாருக் கான் கூட. விஜய்க்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? நான் இன்னொன்னு சொன்னேன், அஜித்தை பாக்குறவங்க சீக்கிரம் பாத்துக்கோங்கப்பா இந்த கெட்டப்ல, இதுக்கப்புறம் ஒரு வெர்சட்டைலான ஒரு கெட்டப்ல வராங்கன்னு சோர்ஸ் எல்லாருமே சொல்லிட்டாங்க. நான் எனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறவங்க அஜித் எல்லாம் இப்ப இப்ப அதுக்கப்புறம் ஒரு போட்டோவும் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு ஒரு 2 weeks அப்புறம் எந்த போட்டோவும் அஜித் பக்கத்துல வராது. எனக்கு என்ன இந்த இந்த படத்துக்கான இன்னொரு கெட்டப்னு சொல்றீங்க? ஆமா கரெக்ட்டா? ஆமா ஆமா 200%. ஓகே ஓகே, அத கிளைமாக்ஸ் அது அடுத்த சரி, போஷன், அதாவது இன்னொரு ரோல்னு சொல்லி இருக்காங்க. எனக்கு அது இன்னொரு ரோலா கெட்டப் பண்றது நமக்கு தெரியல, அத பத்தி நம்ம போகலாம் போவேனா? இப்போ இதே மாதிரி அடுத்து அடுத்து வந்து பெரிய ஆர்டிஸ்ட் படத்துல யாரோட பர்த்டே வருதோ அவங்களோட டைட்டில் கூட்டுருவாங்க, டைட்டில் தெரிஞ்சிடும். ரெண்டு மூணு யார் பர்த்டே வருதோ ஏதாவது பெரிய இது வந்தாலும் ஆகஸ்ட் மந்த்ல யாரோடது வருதோ அங்க வந்து விட்டுருவாங்க, டைட்டில் விட்டுருவாங்க நெக்ஸ்ட் மந்த் 100%. என்ன புரியல எனக்கு, ஓ ஸ்ரீதேவியோட பர்த்டே வருது ஆகஸ்ட் 13. டவுட் பட் அடுத்து யாரு, ஆமா அதனால வந்து யாரோட இது வந்து கொஞ்சம் பெருசா வருது. ஒரு நான் நினைச்சேன் சுதந்திர தினம்னு சொன்னேன் ஆல்ரெடி, ஆகஸ்ட் 15. ஆமா நான் வந்து என்னன்னு சொன்னேன், சுதந்திர தினத்துக்கு விடுவாங்க அப்படின்னு. இது அடுத்த மாசம் சொல்றாங்க, பாப்போம் என்ன. நான் எனக்கு தெரிஞ்ச சுதந்திர தினத்துக்கு விட்டாலே நல்லாதான் இருக்கும், ஏன்னா படமும் வந்து கொஞ்சம் கரன்சி பத்திரம் படம் தான், அது விட்டா நல்லாதான் இருக்கும். கடையோட கான்செப்ட் வந்து பேங்க் கரன்சி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ அதனால வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் இந்த மாசம் வர்றதுக்கு. எனக்கு ஏசினா பட்டி ஒரு டவுட் இருக்கியா, AK-61 பத்தி என்னன்னா, இப்போ அஜித் சார் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 போட்டோ கிட்ட சோசியல் மீடியால வந்துருச்சு அந்த கெட்டப்ல, எல்லாரும் எடுத்து போட்டாங்க சரியா. இப்போ புதுசா என்ன ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ண போறாங்க, எந்த கெட்டப்ல ரிலீஸ் பண்ண போறாங்க, இத பார்த்து பார்த்து போர் அடிச்சிட கூடாது. ஃபர்ஸ்ட் லுக் வந்து இந்த கெட்டப் தான், இப்ப நம்ம பாக்குற கெட்டப் தான் ஃபர்ஸ்ட் லுக்கா இருக்கும். இல்ல ப்ரோ, அது வந்து இந்த கெட்டப் வந்து எனக்கு இப்போ வரைக்கும் போர் அடிக்கல. நான் பெருசா வந்து ஃபேன்ஸ் போட்டோஸ் வந்து எடுத்து நான் பாத்துக்கிட்டு நானே வந்து திகிட்ட வச்சுக்க விரும்பல. இல்ல ப்ரோ, நான் பாப்பா தலா அப்பா இருக்காருப்பா அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன் அவ்வளவுதான். அது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டா பாக்கும்போது மாசா இருக்கும் கண்டிப்பா. வாட்ஸ்அப்ல டெய்லி ஒருத்தங்க அஜித் ஃபேன் தான், இது போறாம அஜித் ஃபேன். எனக்கு தெரிஞ்சு AK-61 ஃபர்ஸ்ட் லுக்ல வந்து ஒரு ப்ரொஃபசர் கெட்டப்ல இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா நான் சொல்றேன், ஒரு ஒரு வாத்தியார் வாத்தியார் மாதிரி வருவார் மாஸ்டர். ஆமா கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். என் காண்டக்ட்ல பூரா அஜித் ஃபேன்ஸ் தான், காலைல குட் மார்னிங் அந்த போட்டோல தான் வைக்கிறாங்க, குட் மார்னிங் ஃப்ரம் தல வைப்ஸ் ஸ்டார்ட் டே அப்படின்னு போடுறேன் அவர்த்தே அந்த கெட்டப்ப போட்டு. ஏண்டா காலையிலே காலையில இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அந்த கெட்டப்ப போட்டுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு என்னடா 24 hours இந்த விஜய் அஜித் ரெண்டு பேர் போட்டா பாத்துட்டு தான் தூங்குறது, ஒரு நாள் கூட பாக்காம தூங்குறது கிடையாது. என் காண்டக்ட்ல வேற அஜித் ரசிக்கிறது அதிகம். என் காண்டக்ட்ல AK-61. ஆமா மரணம் AK-61 டைட்டில். வணக்கம் வணக்கம் சந்தோஷ். நீ படிச்சா எங்களுக்கு வயசான மாதிரி இருக்கு சந்தோஷ், அப்படி சொல்லாம.
மாத்திட்டாங்க. இந்த கதை வந்து உதாரணத்துக்கு இந்த விக்னேஷ்வன் அஜித்துக்காக வச்சிருக்கிற இப்ப லேட்டஸ்டா எழுதிருக்கிற கதை என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம்னா, ஒரு இது சொன்னாங்களே அப்படின்ட்டு மறந்து போச்சு எனக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேட்டேன் நானு படத்துல. ஆனா ஒரு ஃபுட் கான்செப்ட் ஒண்ணு இருக்கு கண்டிப்பா, நூத்துக்கு நூறு. பட் அது என்ன மாதிரி யூஸ் பண்றாங்கன்றதுதான் முக்கியம். அது என்டையரா யூஸ் பண்றாங்களா இல்ல அந்த டோட்டலாவே ஸ்கிரிப்ட் மாத்திட்டதாதான் கேள்விப்பட்டேன் நான். இந்த ஃபுட் ரெஸ்டாரண்ட் கான்செப்டே கிடையாது, எடுத்துட்டாங்களாம். கரு அப்படியேதான் இருக்கும். அஜித் வந்து மீண்டும் மீண்டும் போலீஸ் டானா நடிக்கிறது நமக்கே கொஞ்சம் இதுதான். ஆனா இந்த படம் பரவாயில்ல, இந்த படம் வந்து நெகட்டிவ் ரோலா இருந்தாலும் ப்ரொஃபசர் ஆகிறாரு, கொஞ்சம் ஒரு சேஞ்சஸ் தெரியும் நமக்கு. ஏகே 61 ஏகே 62 வந்து விக்னேஷன் வந்து பாஷா டைப்ல தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு இந்த ஃபுட் ரெஸ்டாரண்ட் கான்செப்ட் எடுத்துட்டு இந்த மாதிரி வரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி விக்னேஷன் வந்து ஒரு இது பண்றாருல ஏதோ ஒரு. ஆனா விக்னேஷன் 100க்கு 100 நம்மலாம் ப்ரோ ஃபேன் பாய் மூவி இல்லையா? ஆமா 100% நம்ம தைரியமா இருக்கலாம். இல்ல நான் ஏன் விக்னேஷன் நம்பலாம்னு சொல்றேன்னா, அவன் கொஞ்சம் மெச்சூரிட்டியான ஆளு, கொஞ்சம் கிரின்ஜ் கிடையாது அவன். ஆமா, ஏன்னா ரொம்ப ரொம்ப வருஷமாவே அஜித் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அஜித்துக்கு படம் பண்ணணும்னு சுத்திட்டு இருந்த பையன். அவர் இந்த மாதிரி படங்கள்லாம் உங்களுக்கு தரவே மாட்டாரு. இப்ப கூட அவரு லைட் ஹார்ட் சப்ஜெக்ட் தான் பண்றாரு. அஜித் வந்து ரொம்ப மெச்சூரிட்டியா வயசுக்கு ஏத்த மாதிரி பண்றதுதான் எங்களுக்கு கொஞ்சம் போராடி ஆரம்பிச்சிருச்சு. அவரு பப்ளிக் பேசுறது இல்ல, பப்ளிக்ல வந்து என்னன்னா அவ்வளவா தெரியாது நமக்கு. நிஜமாவே அஜித் பத்தி வந்து க்ளோஸ் சர்க்கிள்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். அவர் பர்சனல வந்து ஷேர் பண்ண விட மாட்டாரு. சோ அதனால நம்ம என்ன வேணா சொல்லிக்கலாம். அதனால இப்ப வந்து நம்ம என்ன சொன்னாலும் நமக்கு தெரியாது ஒரிஜினாலிட்டி என்னன்னு. அவன் க்ளோஸ் சர்க்கிள்ல போய் கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரொம்ப மெச்சூர்டாதான் இருக்காரு. அப்படி ஒரு ஜென்டில்மேனா மெச்சூர்டாதான் பர்ஃபெக்டா ஒரு காமன் சென்ஸ் உள்ள ஒரு பர்சன் பாரு அப்படின்ற மாதிரி. நம்ம காமன் சென்ஸ் எழுந்த இந்த மாடர்ன் சொசைட்டில வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம. அஜித் வந்து எல்லாத்துலயும் ரொம்ப பர்ஃபெக்டா கரெக்டா வரும். அந்த வயசுக்கு ஏத்த மாதிரி எல்லா இடத்துல நடந்துக்கிறதான் நாமளும் கேள்விப்படுறோம். அவர் அந்த மாதிரிதான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சினிமாவிலே அப்படியே இருக்க விரும்புறாரு. அவரு ஸ்டோரி சூசிங் எல்லாமே வந்து அந்த வயசுக்கு ஏத்த மாதிரி அந்த மெச்சூரிட்டி காட்டுறாரு அவரு. பட் சினிமாவில வரும்போது மெச்சூரிட்டி எல்லாம் தூக்கி வச்சுட்டு எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிச்ச மாதிரி கொஞ்சம் வேற மாதிரி பண்ணாருன்னா அவர் பாட்டுக்கு செவனே அவரோட லைஃப் நீட்டா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இவனுங்க நடுவுல போயிட்டு இதையா கிரிஞ்சுத்தனம் பண்ணிட்டு விடாம இதேதான் எல்லாருமே பண்றாங்க. எல்லாரோட ரசிகர்களும் வந்து அவங்க அவங்க லைஃப வாழ மாட்டாங்க. எனக்கும் அந்த ஆசை இருக்குதான் செய்யுது. அஜித் வந்து ஏடிஎம்கேல வரணும், அடுத்தது வாரிசா வரணும், எனக்கும் அந்த ஆசை இருக்குதான் செய்யுது. அந்த மாதிரி என்ன மாதிரி ரசிகர்களுடைய ஆசைதான் அது. நாங்க எதிர்பார்க்கறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்றது என்னுடைய கேள்வி. ஏன்னா அஜித்துக்காக இத்தனை வருஷமா நாங்க வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். தலை தலைன்ட்டு அவர் எங்களுக்கு ஏதோ பண்ணுவாரா?